அன்பான மாணவ செல்வங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடம் சுற்றாடல் சார் செயற்பாடுகள் எனும் பாடத்துல மனிதனும் தகவல்களும் எனும் கருப்பொருளாகும். மாணவர்களே, தயார்தானே நீங்கள்? வாருங்கள், நாங்கள் பாடத்துக்குள் செல்வோம். இன்றைய பாடத்தினுடைய கற்றற் பேர்கள் இங்கே உங்களுக்கு பிள்ளைகளே காட்டப்பட்டிருக்கின்றன. அவற்றினை நீங்கள் அவதானமாக வாசித்து விளங்கிக் கொள்ளலாம். ஆம், நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற பாடத்தின் முதலாவது அம்சம் என்னான்னு விளங்கிக் கொள்வோம் பிள்ளைகளே. தொடர் பாடல் என்றால் என்ன? நாங்கள் முதலாவது தொடர் பாடல் என்றால் என்னன்ற விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்வோமாயிருந்தால் எங்களுக்கு அதன் பின்னர் வருகின்ற விடயங்களை இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். பார்ப்போம். ஓர் இடத்திலிருந்து இன்னோர் இடத்துக்கு தகவல்களை கடத்துவதாகும். இப்பொழுது அன்பான பிள்ளைகளே, விளங்கியிருப்பீர்கள் நான் நினைக்கின்றேன். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் சில தகவல்களை அனுப்பி வைத்தலைத்தான் நாங்கள் தொடர் பாடல் என்று கூறுகின்றோம். இது மொழி ஊடாகவே நடைபெறுகின்றது. பேச்சு, எழுத்து அல்லது குறியீடுகள் மூலம் செய்திகள், கருத்துக்கள், சிந்தனைகளின் பரிமாற்றம் அல்லது அறிவித்தல் தொடர்பு கொள்வதை குறிக்கின்றது. மனிதன் குழுவாகவே வாழ விரும்புகின்றான். தனியாக வாழ்வதை விட அவன் குழுவாக வாழ்வதிலேயே விருப்பம் கொள்கின்றான். மனிதன் ஒரு சமூக பிராணி என்ற அடிப்படையில் அவன் ஏனைய மக்களுடன் சேர்ந்து வாழ்வதையே விரும்புகின்றான். எனவே ஏனைய மக்களுடன் சேர்ந்து வாழ்கின்ற பொழுது அவன் தனது கருத்துக்களை பிறரிடம் கூறுவதற்கு அவனுக்கு தொடர் பாடல் முறைகள் தேவைப்படுகின்றன. பார்ப்போம். பண்டைய காலத்தில், அதாவது ஆரம்ப காலத்தில், மக்கள் எவ்வாறு அடுத்த நபர்களுக்கு தனது செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு, தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு என்னென்ன முறைகளை கையாண்டார்கள் என்பதைத்தான் பிள்ளைகளே நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதலாவது கூக்குரலிடல். பார்ப்போம். அவன் அடுத்தவனுக்கு ஏதாவது ஒரு செய்தியை அனுப்ப வேண்டியிருந்தால் அல்லது அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து தேவை இருக்கின்ற வேளையில் அதனை அடுத்தவர்களுக்கு தெரிவிப்பதற்காக அவன் கூக்குரலிட்டு அழைக்கின்ற ஒரு தொடர் பாடல் முறையை கையாண்டிருக்கின்றான். அடுத்து பார்ப்போம் முரசறைதல். ஏதாவது விசேட செய்திகளை பரிமாறிக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் அந்த வேளைகளில் அவன் முரசறைதல் மூலம் மக்களுக்கு அந்த செய்திகளை தெரிவித்தார்கள். பாதையூடாகவோ அல்லது மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களுக்கோ சென்று இவ்வாறு முரசறைதல் மூலம் செய்திகளை பரப்பி வந்தான். அடுத்து முறை கொடியசைத்தல். பார்ப்போம். ஒரு செய்தியை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியிருந்தால் அந்த வேளையில் உயரமான ஓர் இடத்துக்கு சென்று கொடியை அசைத்து காட்டுவதன் ஊடாக அவ்விடத்துக்கு மக்களை கூட செய்து தேவையான அறிவித்தல்களை அல்லது அவனது தகவல்களை கூறக்கூடியவனாகவும் பண்டைய கால மனிதன் காணப்பட்டான். அடுத்து தீக்குயில் மூட்டுதல். தீக்குயில்களை பற்ற வைப்பதன் ஊடாக அதன் புகைகள் மேலெழுந்து செல்வதனால் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் ஏதோ ஒரு விசேட செய்தி இருக்கின்றது, எனவே நாங்கள் அவ்விடத்துக்கு சென்று விசேட செய்தியை அறிந்து வர வேண்டும் என்று மக்களை அழைப்பதற்காக இந்த தீ மூட்டுகின்ற வேலையையும் பண்டைய கால மக்கள் செய்திகளை பரிமாறுவதற்கு பயன்படுத்தினார்கள் பிள்ளைகளே. அடுத்தபடியாக பிராணிகள் மூலம் நாங்கள் பார்ப்போம். புறா. புறாக்களினுடைய கால்களிலே செய்திகளை கட்டி புறாக்கள் சென்று
பறந்து சென்று இன்னொரு இடத்துக்கு அந்த செய்திகளை பரிமாறக்கூடியதாக இருந்தது. அதே போல் குதிரைகள் மூலமும் வீரர்கள் செய்திகளை எடுத்து சென்று அடுத்த ஊர் பக்கத்தில் இருக்கின்ற ஊர்களுக்கோ அல்லது வேறு பிரதேசங்களுக்கோ செய்திகளை கொண்டு செல்லக்கூடியதாகவும் காணப்பட்டது. அடுத்த முறை ஈட்டியால் செய்தி இணைத்து அனுப்புதல். ஈட்டியினை பயன்படுத்தி செய்தியினை அந்த அம்பினுள் கட்டி எய்து விடுவார்கள். எனவே அந்த செய்தி குறிப்பிட்ட அந்த எல்லைக்குள் சென்று விழும். எனவே அந்த செய்திகளை அப்படியான முறையிலும் மக்கள் செய்திகளை பரிமாறிக்கொண்டார்கள். அடுத்த பிள்ளைகளே, நாங்கள் பார்ப்போம் முகபாவத்தின் மூலம் உணர்வுகளை வெளிப்படுத்துதல். முகபாவம் என்பது உங்களுக்கு தெரியும், நீங்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு பழமொழியினை இவ்விடத்தில் நான் ஞாபகப்படுத்துகின்றேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். எனவே நாம் எமது எண்ணங்கள் எமது முகத்திலே தோற்றம் அளிக்கும். எமது நாம் காணப்படுகின்ற மனநிலைகள் எமது முகத்திலே அதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தான் அவ்வாறான சில முகப்பாவங்களை கொண்டு அக்குறிப்பிட்ட அந்த நபருடைய மனதில் என்ன வகையான உணர்வு காணப்படுகின்றது என்பதனை வெளிப்படுத்துவதைத்தான் நாங்கள் இந்த பழமொழி விளக்கி நிற்கின்றது. முதலாவதாக பார்ப்போம் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்ற ஒரு மனிதனை எமக்கு இலகுவாக கண்டுகொள்ளலாம். எவ்வாறென்றால் அவனுடைய முகத்திலே ஒரு புன்சிரிப்பு காணப்படும். அடுத்த உணர்வு சோகம். கவலைகள் நிறைந்த உள்ளத்தை கொண்ட ஒருவருடைய முகத்தில் சோகம் நிறைந்ததாகத்தான் காணப்படும். எனவே அவனுடைய முகம் எப்பொழுதுமே வாடியிருக்கும். அடுத்து கோபம். ஏதாவது ஒரு விடயத்துக்காக கோபம் கொண்ட மனிதன் அவனுடைய முகம் ஒரு வகையான ஒரு வெறுப்பை காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்து சாந்தமான முகம். அமைதியாக இருக்கின்ற ஒரு நடுநிலைமையாக இருக்கின்ற ஒரு வகையான ஒருவருடைய முகம் இவ்வாறு தான் காணப்படும். அடுத்து வீரம். அவனிடம் காணப்படுகின்ற வீர வேட்கை வந்து இவ்வாறு தான் அவனுடைய முகத்தில் பிரதிபலிக்கும். அடுத்து வெறுப்பு. அடுத்தபடியாக அச்சம். எனவே மாணவர்களே, இவ்வாறான முகபாவங்கள் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். எனவே இவ்வாறான சில வகையான முக உணர்வுகளை வைத்து உங்களுக்கு சில முகமூடிகளை செய்து பார்க்கலாம். எவ்வாறென்றால் பிள்ளைகளே, கழித்தொதுக்கப்படுகின்ற சில பொருட்களை வைத்து உங்களுக்கு இவ்வாறு நான் காட்டியிருக்கின்ற வகையிலோ அல்லது வேறு வகைகளிலோ உங்களுக்கு நிறம் தீட்டி பல வகையான முகங்களை செய்து உங்களுக்கு அணிந்து கொள்வந்து உங்களுடைய நண்பர்களுடன் உங்களுக்கு விளையாடலாம். அடுத்த பிள்ளைகளே, நாங்கள் சில விடயங்களை பார்ப்போம். தொடர்பாடல் கூறுகள். தொடர்பாடல் கூறுகள் என்றால் என்னவென்று பார்ப்போம். நாம் பிறருடன் தொடர்பு கொள்வதற்காக என்னென்ன கூறுகள் அங்கே காணப்படுகின்றன என்பதைத்தான் இது காட்டி நிற்கின்றது. முதலாவது, நாங்கள் ஒரு செய்தியை இன்னொருவருக்கு அறிவிக்க வேண்டுமாயிருந்தால் அது எந்த ஊடகமாயிருந்தாலும் நாங்கள் அனுப்புபவர் செய்தியை கூறுபவர் காணப்பட வேண்டும். எனவே அங்கே முதலாவது தொடர்பாடல் கூறாக அனுப்புபவர் காணப்படுகின்றார். இரண்டாவது ஊடகம். நாங்கள் எந்த முறையில செய்திகளை அனுப்புகின்றோமோ அதைத்தான் நாங்கள் ஊடகம் என்கின்றோம். மூன்றாவதாக பெறுநர். நாங்கள் அனுப்புகின்ற செய்தியை பெற்றுக்கொள்பவர் தான் இங்கே பெறுநராக காணப்படுகின்றார். எனவே இந்த மூன்று விடயங்களும் தாம் பிள்ளைகளை தொடர்பாடல் கூறுகள் என்கின்றோம். அனுப்புபவரும் ஊடகமும் பெறுநரும் அங்கே காணப்பட வேண்டும். ஒரு தொடர்பாடல் நிகழ வேண்டுமாயிருந்தால் அங்கே அனுப்புபவர் ஒரு ஊடகம் இருக்க வேண்டும், அத்துடன் அந்த செய்திகளை பெறுபவரும் இருக்க வேண்டும். நாங்கள் இங்கே ஒரு அட்டவணைப்படுத்தி பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு கடிதம் ஒன்றை நாங்கள்
இன்னொருவருக்கு அல்லது நண்பருக்கு அனுப்புவதாக எடுத்துக்கொள்வோம். அங்கே அனுப்புபவர் அதாவது கடிதம் எழுதுபவர் தான் அங்கே அனுப்புபவராக காணப்படுகின்றார். அடுத்தொடர்பாடல் கூறுகள்ல ஊடகம் என்பதில் கடிதம் காணப்படும். அடுத்தபடியாக பெறுநர் என்பது கடிதத்தை பெறுபவர் காணப்படுகின்றார். இவ்வாறு தான் பிள்ளைகளே நாங்கள் எந்த முறையில் எந்த ஊடகத்தின் ஊடாக செய்திகளை பரிமாறினாலும் அங்கே அனுப்புபவர் ஊடகம் பெறுநர் என்ற மூன்று கூறுகள் காணப்படுகின்றன. அடுத்து நாங்கள் பார்ப்போம் கடிதம் ஒன்றை அனுப்புவோம். நாங்கள் எமது நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ அல்லது அலுவல்கள் விடயமாகவோ கடிதம் ஒன்றை அனுப்புகின்ற பொழுது பல்வேறு பொருட்கள் இதனுடன் சம்பந்தப்படுகின்றன. இங்கே உங்களுக்கு சில வகையான நாம் பொருட்களை காட்டியிருக்கின்றேன். முத்திரை, கடிதம், தபாட்காரன், தபாட்பெட்டி போன்றவைகள் இதனுடன் தொடர்பு படுகின்றவைகளாகும். ஆகவே ஒரு கடிதம் ஒன்று அனுப்ப வேண்டுமாயிருந்தால் என்னென்ன படிமுறைகளில் நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதனை இங்கே அவதானிப்போம். முதலாவதாக நாங்கள் கடிதம் ஒன்றை எழுத வேண்டும். அதை நண்பருக்கோ அல்லது உறவினர்களுக்காகவோ இருக்கலாம். எனவே கடிதத்தை எழுதிய பின்னர் நாங்கள் தபால் கந்தோருக்கு செல்ல வேண்டும். அந்த கடிதத்தினை எடுத்துக்கொண்டு தபால் கந்தோருக்கு செல்ல வேண்டும். அங்கே நாங்கள் முத்திரை வாங்குவோம். நாங்கள் தபாலிட வேண்டிய பொருட்களாயிருந்தாலும் கடிதமாயிருந்தாலும் பிள்ளைகளே முத்திரை ஒட்டித்தான் அதனை நாங்கள் தபாலிட வேண்டும். இது தபால் செலவினை அறவிடுவதற்காக வேண்டி பயன்படுத்துகின்ற ஒரு சின்னமாகும். எனவே தபால் கந்தோர் சென்று நாங்கள் முத்திரை வாங்க வேண்டும். அடுத்தபடியாக எழுதிய கடிதத்தினை கடித உரைக்குள் இட வேண்டும். அடுத்தபடியாக வாங்கிய முத்திரையை நாங்கள் அதன் வலது பக்க மேல் மூலையில் ஒட்ட வேண்டும். இப்பொழுது நாங்கள் தபால் பெட்டிக்குள் கடிதத்தை இட வேண்டும். அடுத்தபடியாக நாங்கள் தபால் பெட்டிக்குள் இடப்படுகின்ற கடிதத்தினை அங்கே உள்ள தபால்காரர்கள் தபால் ஊழியர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கடிதத்தை அவர்களுடைய பிரதேசத்துக்கு ஏற்றாற்போல் வகை பிரிப்பார்கள். கடிதங்களை பெற்று தெரிவு செய்வார்கள். எனவே அவ்வாறு தெரிவு செய்கின்ற ஒரு வேலை இந்த தபால் கந்தோரின் ஒரு பணியாகும். அடுத்தபடியாக தபாட்காரன் கடிதங்களை உரிய முகவரிக்கு கொண்டு சென்று விநியோகிப்பார். இங்கே உங்களுக்கு தபாட்காரனை படத்தில் கண்டுகொள்ளலாம். எனவே அன்பான மாணவர்களே, நாங்கள் கடிதம் ஒன்றினை எழுதி எவ்வாறு அதன் படிமுறைகளை செய்ய வேண்டும், உங்களுடைய நண்பருக்கோ அல்லது கடிதம் போய் சேர்கின்ற ஒருவருக்கோ எந்த முறையில் கடிதம் போய் சேருகின்றன என்பதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்கம் அளித்தேன். அடுத்து நாங்கள் தொடர்பாடல் முறையில் பார்க்க போகின்ற முக்கியமான விடயம் உரையாடல் ஒழுங்குகள். நாங்கள் நேரடியாக அடுத்தவருடன் உரையாடுகின்ற பொழுது சில ஒழுங்குகளை பேண வேண்டும். நாம் எமது கருத்துக்களை அல்லது எமது செய்திகளை பிறருக்கு அறிவிக்கும் பொழுது அவற்றுக்கே உரிய ஒழுங்குமுறைகள் காணப்படுகின்றன. பார்ப்போம். இங்கே ஒருவர் உரையாடும் பொழுது மற்றவர் செவிமடுக்க வேண்டும். மாறாக இருவரும் ஒரே நேரத்தில் கதைப்போமாயிருந்தால் எமக்கு குறிப்பிட்ட அந்த செய்தி பரிமாற்றம் தெளிவாக விளங்காமல் இருக்கும். இங்கே பாருங்கள் பிள்ளைகளே, இந்த காட்டப்பட்டுள்ள இந்த படத்தினை இருவரும் ஒரே நேரத்தில் கருத்துக்களை பரிமாறுகின்ற பொழுது ஒருவருடைய கருத்தினை இன்னொருவருக்கு செவிமடுக்க முடியாமல் போய்விடும். எனவே உரையாடுகின்ற பொழுது ஒருவருடைய கருத்துக்கு மதிப்பளித்து நாங்கள் அமைதியாயிருந்து அவர் கூறுகின்ற கருத்தை செவிமடுக்க வேண்டும். அதன் பின்னர் அவர் அமைதியாயிருக்கின்ற வேளையில நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறலாம். எனவே மாறி மாறி இவ்வாறு இருவர் உரையாடுகின்ற பொழுது மாறி மாறி நீங்கள் கருத்துக்களை பரிமாறுகின்ற பொழுதுதான் உங்களுடைய கருத்துக்கள் பூரணமாக அங்கே போய் சேரும். எனவே தான் சிறப்பான ஒரு தொடர்பாடல் அங்கே காணப்படும்.
இங்கே இரண்டாவதாக காட்டப்பட்டிருக்கின்ற படத்தினை அவதானியுங்கள். ஒருவர் அழகான முறையில் அவர் பதைத்துக் கொண்டிருக்கின்றார், அடுத்தவர் அதை இன்முகத்துடன் செய்மடுத்துக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு தான் பிள்ளைகளே உரையாடல் ஒழுங்குகள் காணப்பட வேண்டும். அடுத்து நாங்கள் வருவோம் நவீன கால தொடர்பாடல் முறைகள். இப்பொழுது விஞ்ஞானம் உச்சகட்டத்துக்கு வந்திருக்கின்ற வேளையில நவீன முறையில பல கருவிகள் எமக்கு வந்திருக்கின்றன. நாங்கள் இவற்றை கையாண்டும் பார்த்திருக்கின்றோம். எனவே அன்பான பிள்ளைகளே, நவீன காலத்துல நாங்கள் எவ்வாறு தொடர்பாடல்களை மேற்கொள்கின்றோம் என்ற சில விடயங்களை பார்ப்போம். முதலாவதாக பிள்ளைகளே, நான் உங்களுக்கு மின்னஞ்சல் என்ற ஒரு விடயத்தை விளங்கப்படுத்துகின்றேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மின்னஞ்சல் என்பது இமெயில், நாங்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை. கடித பாவனை இப்பொழுது மிகவும் குறைந்து விட்டது. நாங்கள் கணனியினூடாக மின்னஞ்சலைத்தான் இப்பொழுது அதிகமாக பயன்படுத்துகின்றோம். நாங்கள் அனுப்பிய அடுத்த நொடியே குறிப்பிட்ட நபரை பெறுநரை சென்றடையக்கூடியதாக இந்த மின்னஞ்சல் நமக்கு காணப்படுகின்றது. எனவே அன்பான பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் வீட்டில் அதாவது கணனி இருப்பதா இருந்தால் உங்களுக்கும் இந்த மின்னஞ்சல் அனுப்புகின்ற முறையிலே கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள், ஒரு ஆரம்ப நிலையில ஒரு நாங்கள் மின்னஞ்சல் ஒன்றை அனுப்புகின்ற ஒரு முறையே பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்லி தருகின்றேன். இங்கே பாருங்கள், நாங்கள் மின்னஞ்சல் ஒன்று அனுப்புவதற்கு முதலாவதாக எமக்கு மின்னஞ்சல் முகவரி ஒன்று தேவைப்படுகின்றது. எனவே அன்பான பிள்ளைகளே, நாங்கள் மின்னஞ்சல் முகவரி ஒன்று எமக்கு ஆரம்பித்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் நாங்கள் ஆரம்பித்து வைத்த அந்த முகவரிக்குள் சென்றால் நாங்கள் பிறருக்கு ஏதோ ஒரு அதாவது புகைப்படம் ஒன்றையோ அல்லது ஏதாவது ஒரு செய்தி என்றையோ நாங்கள் அனுப்ப வேண்டுமா இருந்தால் எவ்வாறு அனுப்புகிறோம் என்ற ஒரு விடயத்தை தான் பிள்ளைகளே நான் இப்பொழுது உங்களுக்கு காட்டப் போகின்றேன். பாருங்கள், இங்கே கம்போஸ் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது பிள்ளைகளே. நாங்கள் இந்த பட்டனை இவ்விடத்தில் இருக்கின்ற இந்த கம்போஸ் என்ற பட்டனை அழுத்துகின்ற பொழுது, அதாவது நாங்கள் பிறருக்கு ஏதாவது ஒரு மின்னஞ்சல் செய்ய வேண்டுமாயிருந்தால் இந்த பட்டனை அழுத்துகின்ற பொழுது எமக்கு இவ்வாறான ஒரு திரை தோன்றும். இந்த வேளையில பிள்ளைகளே, இங்கே டூ என்று போடப்பட்டிருக்கின்றது. எவ்வாறென்றால் நாங்கள் கடித உரையிலும் கூட டூ என்று போடப்பட்டு அனுப்ப வேண்டியவர்ட முகவரியை நாங்கள் எழுதுகின்றோம். அதே போல்தான் இவ்விடத்திலும் நாங்கள் குறிப்பிட்ட நாங்கள் அனுப்ப வேண்டியவருடைய மின்னஞ்சல் முகவரியை இங்கே டைப் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக இங்கே சப்ஜெக்ட் என்று கேட்கப்பட்டுள்ள இடத்துல நீங்கள் என்ன விடயத்தை அவர்களுக்கு அனுப்புகின்றீர்கள் என்ற ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். அத்துடன் பிள்ளைகளே, நீங்கள் ஒரு புகைப்படத்தையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தகவலையோ அனுப்புபவராய் இருந்தால் இவ்விடத்தில் உங்களுக்கு அதனை டைப் செய்து கொள்ளலாம். அல்லது புகைப்படம் ஒன்றையோ ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருந்தால் இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற இந்த குறியீட்டை நீங்கள் அழுத்துவதன் ஊடாக உங்களுடைய கணினியில் குறிப்பிட்ட அந்த புகைப்படத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இதனை அழுத்துகின்ற பொழுது அது உங்களுக்கு இவ்விடத்தில் வந்து கொப்பியாகும், அதாவது சேமிக்கப்பட்டு இருக்கும். எனவே அதன் பின்னர் இந்த சென்ட் என்ற பட்டனை நீங்கள் அழுத்துவதன் ஊடாக அடுத்த நொடியே உங்களுக்கு மின்னஞ்சல் உங்களுடைய அந்த பெறுநருக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகளே, உங்களுக்கும் வீட்டில் இந்த மின்னஞ்சல் அனுப்புகின்ற முறையினை கட்டாயம் செய்து பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து பிள்ளைகளே, நாங்கள் தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய முறைகள் சிலவற்றை பார்ப்போம். முதலாவதாக பத்திரிகையூடாக நாங்கள் செய்திகளை அறிந்து கொள்கின்றோம். அன்றாடம் நாளாந்த பத்திரிகை, வாராந்த பத்திரிகை, மாதாந்த பத்திரிகை, இவ்வாறு பல்வேறு பத்திரிகைகள் பிரசுரமாகிக் கொண்டு இருக்கின்றன. எனவே இவ்வாறான பத்திரிகைகளின் ஊடாகவும் உங்களுக்கு செய்திகளை அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது வானொலி, வானொலியிலே உங்களுக்கு செய்திகளை கேட்டுக்கொள்ளலாம், மேலும் சில விடயங்களையும் அறிந்து கொள்ளலாம். அடுத்து தொலைக்காட்சி, தொலைக்காட்சியின் ஊடாக பிள்ளைகளே உங்களுக்கு செய்திகளை கேட்பது மட்டுமல்ல அவற்றினை கண்கூடாகவும் பார்த்து கொள்ளலாம்.
அடுத்து கைபேசி அல்லது செல்லிடப்பேசி ஹேண்ட்போன் என்கின்றோம். இதன் ஊடாகவும் பிறருடன் உரையாடுவதன் ஊடாகவோ அல்லது புகைப்படங்களை நாங்கள் பரிமாறிக்கொள்வதன் ஊடாகவோ அல்லது நாங்கள் வாய்ஸ் மெயில்களை வைத்துக் கொள்வதன் ஊடாகவோ இந்த டேப் ஹேண்ட்போன் இவற்றினை கூட எங்களுக்கு தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து கணனி இணையம். இதுதான் பிள்ளைகளை இன்றைய உலகில மிகவும் இடம் பிடித்த சில விடயங்களாக காணப்படுகின்றன. என்னண்டா பிள்ளைகளே, நாங்கள் கணினியின் ஊடாக பல்வேறு தகவல்களையும் அதன் ஊடாக இணையத்தின் ஊடாகவும் நாங்கள் பல்வேறு தகவல்களையும் பெற்றுக்கொள்கின்றோம், பரிமாறிக்கொள்கின்றோம். எனவே தகவல்களை அறிந்து கொள்ளும் முறைகள்ல மிகவுமே சிறப்பாகவும் இன்று அநேக மாணவர்களால் பாவிக்கப்படக்கூடியதுமான முறைகள் தான் இந்த இணையம் கைபேசிகள் ஆகும். அடுத்து நூலகம். நூலகத்தில் காணப்படுகின்ற நூல்கள் சஞ்சிகைகளின் ஊடாகவும் எமக்கு பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான பிள்ளைகளே, அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஒரு தொலைக்காட்சியின் ஊடாக நாங்கள் எவ்வாறான செய்திகளை அறிந்து கொள்கின்றோம். விளையாட்டு, மருத்துவம், சமையல், பொழுதுபோக்கு, எமக்கு இவ்வாறான நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி நிறுவனத்தினர் தொகுத்து வழங்குவார்கள். விளையாட்டு செய்தியா இருக்கலாம், அல்லது மருத்துவ நிகழ்ச்சிகளா இருக்கலாம், வைத்தியர்களுடனான சந்திப்புகளா இருக்கலாம், சமையல் குறிப்புகளா இருக்கலாம், மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களா இருக்கலாம். பல்வேறு நிகழ்ச்சிகளை எமக்கு தொகுத்து வழங்குவதன் ஊடாக தொலைக்காட்சியில் எங்களுக்கு பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் பார்ப்போம் கைபேசி ஹேண்ட்போன் என்கிறோம். நாங்கள் இதன் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற பயன்களை பார்ப்போம். நண்பர்களுடன் உரையாடலாம், உறவினர்களுடன் உரையாடலாம், அலுவலகத்தார்களுடன் உரையாடலாம் எமது தொழிலின் நிமித்தம், மற்றும் நாங்கள் பெற்றோர்களுடன் வெளியே செல்கின்ற வேளையிலோ அல்லது பெற்றோர் வெளியே செல்கின்ற வேளையிலோ அவர்களுடனும் எமக்கு கைபேசியுடன் உரையாடலாம். அடுத்து நாங்கள் பார்ப்போம் கணனி அல்லது மடிக்கணனி, நாங்கள் லேப்டாப் என்கின்றோம். எனவே இவற்றின் மூலம் நாங்கள் எவ்வாறான தகவல்களை பெற்றுக்கொள்கின்றோம் என்றால் பிள்ளைகளே, உங்களுக்கு செய்திகளை அறிந்து கொள்ளலாம் மற்றும் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், அனுப்பலாம் மின்னஞ்சலூடாக. நாங்கள் ஏற்கனவே மின்னஞ்சல் ஒன்றை அனுப்புகின்ற முறையினை உங்களுக்கு காட்டி தந்தேன். அடுத்தபடியாக படங்கள், ஒளிப்படங்களை, அது வீடியோவாக அல்லது இமேஜாக போட்டோவாக கூட உங்களுக்கு அனுப்பி கொள்ளலாம். அடுத்து காணொளி காட்சிகள், சில காணொளி காட்சிகளை கூட, அதாவது வீடியோ, இந்த வீடியோகளை கூட உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். எனவே அன்பான முறைகளே, பிள்ளைகளே, தகவல்களை பெற்றுக்கொள்ளும் முறைகளை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு பட்டியல்படுத்தி காட்டுகின்றேன். கண், நாங்கள் கண்ணினூடாக மாத்திரம் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு பத்திரிகையை உபயோகிக்கின்றோம். காதினால் மாத்திரம் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு வானொலியை பயன்படுத்துகின்றோம். அதே போல் கண்ணினாலும் காதினாலும், அதாவது கட்புல செவிப்புல சாதனமாக தொலைக்காட்சி திகழ்கின்றது. எனவே கண்ணினால் நாங்கள் பார்த்து கொண்டு செய்திகளை காதினாலும் கேட்கக்கூடியதாக தொலைக்காட்சி காணப்படுகின்றது. ஏனைய ஊடகங்களையும் பிள்ளைகளே உங்களுக்கு இவ்வாறு பட்டியல்படுத்தி கொள்ளலாம். கண்ணினூடாக மாத்திரம் நாங்கள் பார்க்கின்ற ஊடகங்களவை, காதினூடாக மாத்திரம் நாங்கள் கேட்கின்ற ஊடகங்களவை, அதே போல் கண்ணினாலும் காதினாலும் நாங்கள் கேட்கின்ற ஊடகங்களவை என்பதை பிள்ளைகளே உங்களுக்கு பட்டியல்படுத்தி கொள்ளலாம். எனவே அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு தகவல் பரிமாற்றம், மனிதனும் தகவல்களும் என்ற சில விடயங்களை இங்கு நான் உங்களுக்கு விளக்கம் அளித்தேன். ஆகவே நீங்கள் இவற்றுடன் தொடர்புகள் கொண்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் தகவல்களை பரிமாறுவதற்கு இங்கே நான் காட்டிய பல்வேறு முறைகளையும் உங்களுக்கு செய்து பார்த்து கொள்ளலாம். ஆகவே அன்பான பிள்ளைகளே, இதுவரையிலும் நீங்கள் என்னுடன் இணைந்திருந்தமைக்கு நான் உங்களுக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாகுமுல்லாஹ் ஹைர்.